ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாப்பாடு ஐட்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம், அதுலேயும் ஸ்வீட்ஸ் அப்படின்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன், சக்கரை நோயாளிங்க கூட ஸ்வீட்டை வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஐட்டம் தான் பால்கோவா. பால்கோவா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்றதான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னாக்கா, பால்கோவாவினோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கதை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ராஜ்புத்ஸ் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா பகுதியில் வந்து பார்த்தோம்னாக்கா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தோம்னாக்கா கிபி 9வது நூற்றாண்டுலேருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் மிக செல்வாக்காக வாழ்ந்து வந்தவங்க. அப்படி அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க, அதாவது இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பால்கோவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜபுத்திரர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட்ஸ் செய்யறதுல மிகவும் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளை புரட்சி அப்படின்னா என்ன? அப்போ வெள்ளை புரட்சிக்கும் பால்கோவாவுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1970 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளினுடைய பால் உற்பத்தியை பன்மடங்கு ஆக்கிறது தான் அதனுடைய டார்கெட்டாக இருந்தது. இது யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். அவர் தான் வெண்மை புரட்சியினுடைய தந்தைன்னா அழைக்கப்படுறாங்க. வெண்மை புரட்சி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பால் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. ஸோ அப்போ 1970 அப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பால்கோவா ஐட்டம்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளிவர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கனாக்கா பால்கோவா அப்படின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பால்கோவா ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விழாப்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த விறகுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பால்கோவா தயாரிக்கிறதுக்கு உண்டான எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து ஸ்டீம் பாயில். ஸோ இப்போ இந்த விறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு எரித்து அதுலேருந்து வர ஸ்டீம் வச்சு தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பால்கோவா செய்கிறாங்க. வாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதான் இந்த பால்கோவா ஃபேக்ட்ரி. இப்போ இதில் தான் பால் இப்போ தான் ஊற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கு. ஸோ பால் கொஞ்சம் சுண்டி இருக்கு இதில். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் பால்கோவா ரெடியான மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா பால்கோவா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரேல எடுத்து ஊற்ற போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னா பால்கோவா ரெடி பண்ணி இந்த ட்ரேல எடுத்து ஊற்றுவாங்க. அவ்வளோதான்.
பால்கோவா எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பால்கோவா அப்படியே கும்பலாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஆற வைக்கிறதுக்காக தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஆறும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா மறுபடியும் பாலை ஃபில் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோவாவை ரெடி பண்ணுவாங்க. இப்போ இவங்க யூஸ் பண்ணுற பால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பசும்பால், தண்ணி கலக்க மாட்டாங்க. இதில் ஊரில் பசுமாட்டிலேருந்து வந்த ஒரிஜினல் பசும்பால் இது. இதில் சர்க்கரையை கொட்டி அப்புறம் பாலை ஊற்றி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால் கோவா. இதை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற வச்சுருக்காங்க. ஸோ இதை ஆற வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. திருப்பதி, சென்னை, காஞ்சிபுரம் நிறைய இடத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த பால்கோவாவில் ரெண்டு ஐட்டம் இருக்குது. ஒன்று சக்கரை போட்ட பால்கோவான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சக்கரை போடாததுன்னு சொல்லுவாங்க. சக்கரை போடாதது வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்வீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக, ஸ்வீட் தயாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது. சக்கரை போட்டது நம்ம அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பால்கோவா வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போட்ட பால்கோவா, அது ஒயிட் கலரில் போட்டு சக்கரை போடாதது. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கலாம். கொஞ்சமாக கொடுங்க. சூடாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவா எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். அது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.